श्रीमान्वेङ्कटनाथार्य कविताख्येसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुपरम्पराये नमः। நேத்தியே இந்த அனிஷ்டாதிகாரி அதிகரணம் அப்படின்ற அதிகரணத்தினுடைய விஷயங்களை பொதுவா பார்த்துட்டோம். சுவாமி வந்து ரெண்டு ஸ்லோகம் இங்க சாய்க்கிறார். இத வந்து முக்கியமா உடம்பு யார் இங்க உடம்ப விடுறாடோ சூழவேகத்தை விடுறா. சூழவேகத்தை விட்டுட்டான்னாக்கா அவளுக்கு கத்தின்றது எப்படி தூமயானமோ அல்ல அதாவது சித்திரயானம் அல்லது தேவயானம் அர்ச்சிதாதிகாரி இதுவோ அதுவோ ரெண்டுதான் இருக்கும். அதனால யாரு தேகத்தை விடுறாளோ அவள்லாம் சந்தனனை அடைஞ்சிருவா. ஏன்னா சந்தனம் அடையாம இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அங்க வாக்கியம் இருக்கு. இந்த இந்த லோகத்துல இருந்து ஏவை கேஜாஸ்மா லோகா பிரியந்தி தே சர்வே கச்சந்தி அப்படின்னு இருக்கு. சந்திரம சமயம் தே சர்வே கச்சந்தி. சர்வே அப்படிங்கறதுனால அனைத்து பேர்களும் மொத்தம் ரெண்டு பேர் இல்ல. யாரு தேகத்தை விடுறாளோ அவள்லாம் அங்க போய் சேர்றா அப்படின்னு இருக்கு. அப்படி சொன்னதுனால இந்த இடத்துல இந்த பாபிகள் இருக்காளே அந்த பாபோத்தராளான நரகவாசிகள்லாம் கூட அங்க போய் சேர்ந்துருவாது. அதனால மொத்தம் ஸ்தூல தேகத்தை விட்டுட்டான்னாக்கா அவனுக்கு நிச்சயம் சந்திரப்பிராப்தி வரும் அப்படின்றத நியமமா தான் ஒத்துக்கணும். அது எப்படி வரும்? காரணம் என்னன்னா இவெல்லாம் வந்து நரகத்துக்கு தானே போனோம். நரகத்துக்கு தானே போவா பாபிகள் எல்லாம். நரகத்துக்கு போறவாளுக்கு போய் இந்த மாதிரி சந்திரப்பிராப்தி, சந்திரப்பிராப்தின்னாக்கா சொர்க்கலோக இதுதான் அது. அதனால அது எப்படி கிடைக்கும்? அது வள பாபிகளாச்சே அவளுக்கு வராதே. அது அவளுக்கு வரவே வராதே. அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டுருந்தாக்கா அது தவறது. ஏன்னா இந்த நரக அனுபவம் இருக்கு. நரக அனுபவத்தை முடிச்சுண்டு அதுக்கப்புறம் சந்திரனுக்கு போயிட்டு வரான்னு வச்சுக்கிறோம். இதெல்லாம் உண்டு வசனங்கள்லாம். அது வந்து வேதாந்த சாரத்துல சுவாமி வந்து சாய்க்கிற கடைசியில் அர்ச்சிதாதிகாரி வாகனத்தை பத்தி கசிச்சு மொத்தம் வந்து சதுர்முக லோகம் வேணும்னு ஆசைப்படுறான். சதுர்முக லோகம் வேணும்னு ஆசைப்பட்டான்னாக்கா அவன் என்ன பண்றான்? சதுர்முக லோகத்துக்கு அவன் போய் சேர்ந்துடுறான். சதுர்முக லோகம் வேணும் அப்படின்னு ஒருத்தன் ஆசைப்பட்டான். அவன் சதுர்முக லோகத்துக்கு போய் போயிடுறான். அங்க போய் அனுபவிச்சுட்டு இருக்கான். அதன் பிறகு அந்த சதுர்முக பிரம்மா இருக்கானே அவனோட சேர்ந்துண்டு எவனும் யோகியா மாறி மோட்சத்துக்கு போலாமே. அத மாதிரி உண்டாச்சு. பிரம்மணா சகதே சர்வே அப்படின்னா ஸ்லோகம் தான் இருக்கிறார் பாஷ்யக்காரர். இந்த சதுர்முக லோகத்துக்கு போனவா அந்த சதுர்முக பிரம்மாவோட சேர்ந்துட்டு மோட்சத்துக்கு போவான் இருக்கு. அதே மாதிரியாக நரக யாத்தனா அழுறது. நரக யாத்தனா முடிஞ்சிருத்துனாக்கா அதை முடிச்சுட்டு இவன் வந்து சந்திரனை போய் பார்க்கறான், சந்திரன் அடையிறான். இது என்ன தப்பு? இது இருந்தா தவறு இல்லையே. அதனால எப்படியா இருந்தாலும் சரி அகிருத்தியான கிறிஸ்தியானோ அகிருத்திய கரணம் கிருத்திய அகரணம் அதாவது விதிக்கப்பட்ட கர்மாக்களை பண்ணாம பண்ணக்கூடாதுன்னு நிஷேதிக்கப்பட்ட கர்மாக்களை பண்றவா இந்த அனுஷ்டாதிகாரிகள் வாழ்லாரும். இப்படிப்பட்டவர்கள்லாம் நரகாவாப்தி தான் வரும் சொன்னாலும் இருந்துட்டு போட்டோம் அவளுக்கு நேர சந்திரப்பிராப்தி வராது. ஆனால் நரகத்தை அடைஞ்சி அங்கே இருந்து போவார். அதனால இப்ப என்னாச்சு? இவ பூர்வபக்ஷ ரீத்தியா இப்ப பார்க்கணும். இவரு தேவயானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தேவயானம்னா என்ன அர்த்தம்? அர்ச்சிராதிகதி. அந்த கதி வழியா போனவன், அந்த கதி அர்ச்சிராதிகதை வழியா போனவன் இருக்கானே அவனுக்கு புனராவர்த்தியே கிடையாது. என்ன பெருமாள் சொல்லிட்டேன், மாமபேச்ச புனர்ஜன்ம அப்படின்னு சொல்லி துக்காலயம சாஸ்வதம் நாப்பு வந்தி மகாத்மானா சம்சித்தியம் பரமாங்கதா. என்ன அடைஞ்சவனுக்கு இது ஒரு சோகம் இன்னொரு சோகம்
மாமபேத்யபுன ஜென்ம கௌந்தேய வித்யதேன்னு வரும். என்ன அடைஞ்சிட்டோம், என்ன அடைஞ்சிட்டான்னாக்கா அவளுக்கு இன்னொரு ஜென்மா கிடையாது, திரும்பி வரவே மாட்டா. இதுதான் அனாவிருத்தி சப்தா, அனாவிருத்தி சப்தான்னு சூத்திரம் சொல்றது. அதனால இவாளுக்கு வராது. இது தேவையான விஷயமான தேவம். அடுத்தது பாருங்கோ, இந்த எந்த இது இருக்கு, என்னது பித்ரியானம். இந்த பித்ரியானம் அதாவது துமையானம், அந்த மார்க்கத்தினால போனான்னாக்கா அவ சொர்க்கத்தில் அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சுட்டு இந்த பஞ்ச அக்னிகள் அஞ்சு ஆகுதிகள் அதனை முடிச்சுட்டு இந்த லோகத்துல திருப்பி பிறப்பா அப்படின்னு ரெண்டாவது சொல்லிட்டோம். இப்ப கடைசியில மூணாவதா என்ன கேள்வி வருதுன்னாக்கா, இந்த நரகலோகத்துல இருக்கிறவ நரக யாதனைகளை அனுபவிக்கிறவெல்லாம் இருக்காளே, அவளுக்கெல்லாம் இந்த சந்திரப்பிராப்தின் உண்டா, சந்திரப்பிராப்தி உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு பதில் சந்திரப்பிராப்தி உண்டு அப்படின்னு இவன் சொல்றான். காரணம் வாக்கியத்தினுடைய சுவாரஸ்யம், சர்வே சந்திரமசனேவ கச்சந்தி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த தேகத்தை விட்டு கிளம்பினான்னாக்கா அவனுக்கு இந்த லோகத்தை கிளம்பலாம், இந்த தேகத்தை விட்டுட்டு அவனுக்கு சந்திரப்பிராப்தின்றது உண்டு அப்படின்னு சொல்லிடுத்து. அவரு நரகாவாப்தியும் இந்த பாவிகளுக்கு உண்டு அனுஷ்டாதிகாரி இருக்கு. அவர் ரெண்டுத்தையும் சமன்வயப்படுத்துங்கோ, ரெண்டுத்தையும் சமன்வயப்படுத்திட்டாக்கா அப்ப என்ன ஆகும், நரகாவாப்தியும் உண்டு சந்திரப்பிராப்தியும் உண்டு. நரகப்பிராப்தி அங்க அனுபவிக்கிறார், அங்க அனுபவிச்சுட்டு அங்கேருந்து அவர் போய் சேர்றான் அங்க. அதனால இந்த கிரமத்தை பார்த்தோம்னாக்கா அவளுக்கு இந்த நரகத்தை அனுபவிக்கக்கூடிய பாவிகள் அவளுக்கும் இந்த மாதிரி உண்டு அப்படின்றத பூர்வபக்ஷியானவன் ஆக்ஷேபிக்கிறான். அதனால அனிஷ்டாதிகாரிகளுக்கு சந்திரப்பிராப்தின்றது அவசியம் உண்டு, சித்தாந்தமோ அது கிடையாது. காரணம் அங்க அவன் கேள்வி கேட்கிறான், யார பிரவாகணன் வந்து கேள்வி கேட்கிறான், இவரு இத மாதிரி நீ தெரிஞ்சின்றியா, யாரால யாரால இந்த லோகமானது சொர்க்கலோகமானது பூர்த்தி பண்ணப்படுறது இல்லையோ, அதாவது அவளால வர முடியாதோ, நீ அதை தெரிஞ்சின்றிருக்கியா அப்படின்னு அவன் கேட்கிறான் பிரவாகணன். சேத கேதுல அது தெரியல இவனுக்கு. அதுக்கப்புறம் பதில் சொல்றான், அத ஏதையோஹோ பதோஹோ ந கதரே நச்சன தானியமானி க்ஷுத்ராணி ஏதத் த்ருதீயம் ஸ்தானம் தேனாசோ லோகோ நசம்பூரியதே அப்படின்னுட்டு இருக்கு. அதாவது எவர்கள் இந்த தேவயானம் வழியாகவோ அல்லது தூமயானம் பித்ரியானம் இந்த வழியாகவோ போக மாட்டாளோ, ரெண்டு மார்க்கத்துல எந்த மார்க்கத்தினாலும் அவ போக மாட்டாளோ, அவதான் அவ வந்து க்ஷுத்ரால இருப்பா, அதுதான் மூணாவது ஸ்தானம் அவளுக்கு. அந்த மூணாவது ஸ்தானம் அது அது எது அப்படின்னாக்கா இந்த இந்த சுகலோகமானது இவளால பூர்த்தி பண்ணப்படுறதே கிடையாது, பூர்த்தி பண்ணப்படுறதே கிடையாது. அது பூர்த்தி பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம், இவன் அங்க போமாட்டான்னு அர்த்தம். சுவாமி வந்து உத்தமன் சுவாமி ஒரு அழகான பதம் போட்டுட்டார், இந்த என்னுடைய ஸ்லோகம் வந்தது தோமம் ராத்திரிஞ்ச பக்ஷம் அப்படின்னு ஸ்லோகம். அதுல சொல்ற சமயத்துல சந்திரம் சந்திரன் அப்படின்னு இருக்கு. அந்த சந்திரன்னா யாரு என்ன, வெறும் சந்திரன் இல்ல சந்திரலோகம் இல்ல, அந்த சப்தத்தினால சொல்லப்பட்ட சொர்க்கலோகம்னு அர்த்தம். அதனால இந்த சந்திர சப்தத்தினால சொல்லப்பட்ட சொர்க்கலோகமானது இவாளால பூர்த்தி பண்ணவே பண்ண முடியாது. அதாவது பாபிகள் பாபிகளுக்கு போய் புண்ணிய கர்மாவே பண்ணாதவன், அதுவும் எல்லாமே விபரீத கர்மாக்களையே பண்ணவன், வேதத்துல சொல்லப்பட்டதுதான் நாம பண்ணணும், வேதத்துல சொல்லப்படாத பண்ணக்கூடாது. நம்ம வந்து இந்த ரெண்டாவது அத்தியாயத்துல ரெண்டாவது பாதத்துல பசுபத்தரிகரணம் வந்தது, அந்த பசுபத்தரிகரணத்துல ஒரு விஷயம் சொல்ற பாஷ்யக்காரர், ஆச்சாரமோ தத்துவமோ ரெண்டுமே அவ பசுபதெல்லாம் பசுபதி சிவனை அனுசரிச்சிருக்கிறவளை செய்வாள்,
அவர்கெல்லாம் தத்துவமும் விருத்தமா இருக்கு, ஆச்சாரமும் விருத்தமா, வேத விருத்தமா இருக்கு. நையாயிகள் சாங்கியாள்லாம் என்ன பண்ணா, விசேஷிகள் சாங்கியாள்னா அவன் வந்து தத்துவத்தை ஒத்துண்டா, தத்துவத்துல விரோதம் இருக்கு, ஆனால் ஆச்சாரத்துல வைதிக மார்க்கத்தை அனுசரிக்கிறாவா. அவனும் சந்தியாவனம் பண்ணுவா, எல்லாம் பண்ணுவாவா, எல்லாத்திரமும் அவன் சேர்ப்பா, தத்துவத்தினால் பண்ணுவா. அந்த தத்துவங்கள்ல மொத்தம் பரமானுன்னு வச்சுக்கிறான், இன்னொருத்தான் பிரதானம்னு வச்சுக்கிறான், மற்றபடி அனுஷ்டானங்கள்லாம் வேதவீத கர்மாக்கள் தான். இந்த வரப்போறது இன்னும் ஒரு ரெண்டு கடைசி அதிகம் இந்த பாதத்துல அந்த பிரயத்தில சாங்கியம் சொல்றதுதான் வரப்போறது. யாகங்கள்லாம் எப்படி அவன் சொல்றான், அதாவது ஒரு ஆட்டி யாகம் பண்றாலும் இல்லையோ அந்த விஷயங்கள்லாம் எப்படி, அதுக்கெல்லாம் எப்படி நிர்வாகம். லோகத்துல ஹிம்சையே பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம், ஹிம்சையே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாக்கா, ஆனா யாகத்துல வந்து ஆட்டை வெட்டி இந்த மாதிரி பண்றாலும் இல்லையோ பண்றானே, அப்போ அவ அது வந்து தவறு இல்லையா? ஆட்டை வெட்டி பண்றதுன்றது தவறு இல்லையா? அது அது இம்சை தானே, வேதம் எப்படி சொல்லணும் அப்படின்லாம் கேட்கச்சே அதுக்கு அழகான பதில் வந்து அவன் சாங்கியம் சொல்றான். அதுக்கு பதில் அது யாகத்தை உபகரிக்கிறது, அது யாகம் முடியறதுக்கு உபகாரம் பண்றது, அது அதனால அதை அனுஷ்டிக்கணும், அந்த புண்ணிய பலத்தையும் அனுபவிக்கலாம். ஆனால் அந்த ஆட்டெல்லாம் நம்ம வெட்டிடுறோமோ இல்லையோ அது ஹிம்சை, அந்த ஹிம்சையை பண்றதுனால அது அவனுக்கு பாபத்தை கொடுக்கும். ஹிம்சை பண்ணினதுனால பாபம், யாகத்தை பண்ணினதுனால புண்ணியம், அதனால புண்ணியத்தினுடைய பலத்தையும் அனுபவிப்பான், ஆனால் பாபத்தினுடைய பலம் குறைவா இருக்கும். ஏன்னா வேத வீடுன்னு சொன்னதுனால அதுக்கு ஏதோ பிராயசித்தம் பண்ணி இது பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். மற்றபடி பாபம் பாபம் தான் அப்படின்னா சொல்ல போறான். இத மாதிரி நம்ம வேதம் சொன்ன ஆச்சாரங்கள் மாதிரி கர்மாக்கள் அத அவ ஒத்துக்கிறார். யாரும் இவெல்லாம் இந்த இதா இருக்காளே சாங்கியன் வைசேஷிகள் அதெல்லாம் ஒத்துக்கிறார். ஆனால் பாசுபத விரதத்தில் அப்படி இல்லை, எல்லாமே வேத விருத்தமான ஆச்சாரம், வேத விருத்தமான தத்துவம் பரதேவியார்னு சிவன் வாசிக்கிறார். அதெல்லாம் வேத விருத்தமானது, வேத விருத்தமானதா இருக்கிறதுனால அதை எதுக்கு ஒத்துக்கணும், அது தேவையில்லை. அதனால அப்படின்னு கண்டனம் பண்றக்க, கண்டனம் பண்றக்க. அதனால என்ன ஆகும், இப்போ ஆச்சாரம் இருக்குதே இந்த கர்மாக்கள்லாம் பாபகர்மா பண்ணாக்கா அதுவும் வேதத்துல சொல்லப்படாத கர்மாக்களை பண்றான். மொத்த வேதம் இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்ன கர்மாக்களையும் பண்றான், வேதத்துல சொல்ற விஷயத்தை பண்ணாம வேதத்துல பண்ணக்கூடாதுன்னு சொன்ன கர்மாக்களை பண்றது. இப்படி பண்ணினாக்க அவளுக்கு போய் எப்படி சொர்க்க பிராப்தின்னு வரும். அதனால இந்த வாக்கியம் ஒண்ணு உதாரிச்சான், ஏவி கேச்சாஸ்மா லோகா பிரயந்தி தே சந்திரமசனையும் சர்வே கச்சந்தின் வாக்கியம். எவர்கள் இந்த லோகத்திலிருந்து இந்த உடம்புல இருந்து கிளம்பி போறாளோ அவன் அத்தனை பேருமே சந்திரனை அடைகிறாள். அந்த ஏ அப்படின்னு எவர்கள் அர்த்தம், சர்வேன்னு ஒண்ணு இருக்கு, அவர்கள் அனைவரும் இருக்கு. அது என்ன அர்த்தம்னாக்க அந்த இடத்துல சங்கோஜம் பண்ணிக்கணும், சர்வசத்தத்துக்கு சர்வசத்தத்தினுடைய அர்த்தத்தை சங்கோஜம் பண்ணிக்கணும். ஏன் சங்கோஜம் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பாபிகள்லாம் கூட சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு வந்துடும், அது வரக்கூடாது, அது வேத விருத்தம். வேதம் என்ன சொல்றதுக்கு, சொர்க்கதாமோ இதேத்த ஜோதிஷ்டோமையின் சொர்க்கதாமோ இதேத்த சர்வபூர்ண மாசாத்தியம் சொர்க்கதாமோ இதேத்த அக்னிஹோத்தம் ஜோதியா சொர்க்கதாமா. யாருக்கு சொர்க்க காமனை ஆசை இருக்கோ அவன் வந்து இந்த அக்னிஹோத்திர ஹோமத்தை அனுஷ்டிக்கட்டும், அல்லது ஜோதிஷ்டோமை யாகத்தை அனுஷ்டிக்கட்டும், அல்லது கர்கபூர்ண மாச இஷ்டியை அனுஷ்டிக்கட்டும், அப்படி பண்ணினாதான் அவளுக்கு சொர்க்கலோகம்ன்றது வரும், கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காதுன்னு இருக்கு. இவன் இவன் பூர்வப்பட்டு சொல்ற மாதிரி இதை ஒத்துன்ட்டோம்னு வச்சுக்கோங்கோ, இந்த மாதிரி அனிஷ்டாதிகாரிகள் பாபிகள் அவளுக்கு கூட அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாக்க, அப்ப யாகமே வேண்டாமே, யாகமே வேண்டாம் ஆயிடும், புண்ணியமே பண்ண வேண்டாம், கொஞ்ச நாள் இங்க அனுபவிச்சுட்டு அங்க போறோம் அப்படின்னு விடுவான். அதனால இஷ்டாபத்தின்னு பண்ணிடுவான், யாகமே பண்ண மாட்டான். அப்ப வேதவீத கர்மாக்கள் எல்லாமே அனிஷ்டமா போயிடும், யாரும் பண்ண வேண்டாம், நேரம் அங்க போயிடுவான். திரும்ப சொல்றேன், அன்னைக்கே சொன்னேன் பகவத்கீதையில, அதாவது ஒருத்த இங்க புண்ணிய கர்மாவை பண்ணிட்டு அந்த புண்ணிய கர்மாவுக்கு பலனாக சொர்க்கத்தை அனுபவிக்கிறான், அது கர்ம பலம்.
அந்த கர்மாவுக்கு எவ்வளவு வீரியம் உண்டோ அவ்வளவு நாள் தான் அங்கிருந்து அவன் அனுபவிக்க முடியும் சொர்க்கத்தை. அதன் பிறகு நேர திரும்பிட வேண்டியதுதான். அதுதான் நம்ம இந்த அதிகரணத்துல விசாரிச்சோம், போன அதிகரணத்தை கிருதாத்திய அதிகரணத்தை அப்படின்னு சொல்லிடுச்சோம். ஆனால் ஒரு யோகி யோகம் ஆரம்பிச்சுட்டான், நடுவில் விட்டுட்டான், யோக பிரச்சனை போயிட்டான், அவன் கதி என்ன அப்படின்னு கேட்டாக்கா சொன்ன சொன்ன பெருமாள் சொன்னது அவள் ஸ்ரீமதாம், ஸ்ரீமதாம் கேஹே மகான்கள் எப்பேற்பட்ட ஸ்ரீ, யோகம் பண்றதுக்கு அருகதை உடையவாள், பரம்பரையா யோகம் பண்றவா, அவளுடைய குடும்பத்தில் அவன் பொறுப்பான். அது மட்டுமா, இங்கேந்து புண்ணிய கர்மாக்கள் அனுப்பிச்சவா அந்த லோகத்தை சொர்க்கத்தை போய் அனுபவிக்கிறாளோ இல்லையோ, புண்ணிய கர்மாக்கள் அனுப்பிச்சவா சொர்க்கத்தை போய் அனுபவிக்கிறாள், அப்படிப்பட்டவா அந்த லோகத்தை இவெல்லாம் அனாயாசமா அடைஞ்சிருவாளாம். அது யோகத்தினுடைய மகத்துவம். கர்மா புண்ணிய கர்மாவை நொட்டிச்சவன் அந்த புண்ணிய கர்மாவுக்கு எவ்வளவு நாள் பலனோ அவ்வளவு நாள் தான் அங்க இருப்பான். ஆனால் இந்த யோக பிரஷன் இருக்கானே பாதியில யோகத்தை விட்டவன், அவன் மாத்திரம் அவன் இஷ்டம் எவ்வளவு நாள் இருக்கணுமோ சந்தோஷமா அங்க இருக்கலாம், அவனையும் அழுத்து போய் திரும்பி வருவான். அந்த மாதிரியாக அங்க சொல்றது அது இங்க இந்த இதுல பகவத்கீதையில பெருமாள் சொல்றாரு. அதனால அவளுக்கு உண்டுதான் அது உண்டு. அத மாதிரி புண்ணிய கர்மாக்கள் பண்ணாக்கா அவளுக்கு சொர்க்க பிராப்தி உண்டு. ஆனால் இத மாதிரி இருக்கிறதுக்கான் பாருங்க பாபிகள் அவளுக்கு எல்லாம் சொர்க்க பிராப்தி என்று வரவே வராது. அதனால இந்த சர்வை அப்படின்னு இருக்கு, அந்த சர்வையே சர்வே கச்சந்தி அப்படின்லாம் இருக்கு, எல்லாரும் போறாங்க அப்படின்னுட்டு. அந்த சர்வேங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி அர்த்த சங்கோஷம் பண்ணணும், யாரு புண்ணிய கர்மாக்களை பண்றாளோ அவளுக்கு ஒண்டிதான் அங்க, அவளுக்கு மட்டும்தான் அங்க. ஏன்னா அர்த்தாபத்தி பிரமாணம், இதெல்லாம் அர்த்தாபத்தி பிரமாணம். நம்மளே அர்த்தத்தை ஊகிச்சுக்கணும், இல்லாத போனா விரோதம் வந்துடும், சுருதி வாக்கியங்களுக்கு விரோதம் வந்துடும். ஏன்னா போன அதிகாரத்துல ஒண்ணு பார்த்தோம், யாவ சம்பாதம் உஷித்வா, சம்பாதம்னா கர்மா, யாவ சம்பாதம் கர்மாவனுடைய பணம் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு அனுபவிச்சுட்டு அங்க சொல்லி கொடுத்தோம். அந்த இடத்துல இந்த புண்ணிய கர்மாவனுடைய பணம் ஒரு வார்த்தை இல்லை, ஸ்பஷ்டமா அங்க சொல்லல. ஆனால் எவ்வளவு பல கர்மா இருக்கோ அவ்வளவு அனுபவிச்சுட்டோம்னு வந்துருச்சு. அதனால பூர்வபக்ஷம் என்ன பண்ணா, எல்லா கர்மாக்களும் போயிடுச்சுன்னு அர்த்தம் பண்ணிட்டான். ஆனால் சித்தாந்தியோ அப்படி நம்ம சொல்லல, அந்த இடத்துல அர்த்தம் சங்கோச்சம் பண்ணுங்கோ, அனைத்து கர்மாக்கள்னு சொல்லக்கூடாது. வேற என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, அந்த சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டிய அதுக்கு வேண்டிய கர்மா இருக்கு பாருங்கோ, அந்த புண்ணிய கர்மாக்கள் எவ்வளவு நாள் இருக்குமோ அதற்குரிய பலனே நம்ம அர்த்தம் பண்ணிடும். சங்கோச்சம் அர்த்த சங்கோச்சம் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னாக்கா, அந்த ரமணீய திறனாக கபூரி திறனாக எல்லாம் இருக்கு, இதான் வாக்கியங்கள். அந்த வாக்கியங்களுக்கு சார்த்தக்கியம் கொடுக்கணும், இந்த வாக்கியத்துக்கும் சார்த்தக்கியம் கொடுக்கணும், அமையம் பண்ணணும், இல்லாதவனா விரோதமா போயிடும், சுதி விரோதம் வந்துடக்கூடாது. எல்லா சுதிகளுக்கும் நம்ம ஏற்கனவே ஆரம்பம் பார்த்திருக்கோம், நம்ம சர்வ சுத்தியால் ஒரு வாக்கியத்துக்கு கூட விபரீத அர்த்தம் வரக்கூடாது, வியர்த்தமா போகக்கூடாது, அனைத்தையும் சமன்வயப்படுத்துறவா, நாம சமன்வயப்படுத்தி நாம சொல்றோம். இப்படி புண்ணியகர்மா பண்ணாக்கா அவனுக்கு சொர்க்க லோகம், பாபங்கள் பண்ணினான்னாக்கா அவனுக்கு நரக லோகம், அவன் புண்ணியமே பண்ணாதனால நரக லோகத்திலே இருப்பான். அதே இவன் வந்து இது பண்றான், இவன் நம்ம எல்லாம் உங்களுக்கு மகாபாரதம் தெரிஞ்சிருக்கும், சொர்க்காரோகண பருவா உசுரோட யாருமே சொர்க்க லோகத்துக்கு போனது கிடையாதான், யுதிஷ்டிரர் வண்டி போற, மீதி எல்லாரும் உழுந்துடுறா, மீதி நாலு தம்பிகள் உழுந்துடுறா, அதுக்கப்புறம் திரௌபதியும் உழுந்துடுறா, அந்த சமயத்துல ஒரு நாய் வண்டி கூட வருது, அதெல்லாம் போட்டோம். அங்க போனாக்கா சொர்க்கலோகத்துக்கு போனாக்கா அங்க துரியோதனன் அற்புதமா வந்துட்டு இருக்கான், அந்தமா அதெல்லாம் பார்த்துட்டு அங்க பா கர்ணன் அவனுக்கா இவனுக்காவும் இருக்கான், ஆனா யாரு பாதுகளோ எல்லாம் அங்க இருக்கா சொர்க்கலோகத்துல. ஆனால் இந்த தம்பிகள் எல்லாம் காணும், தம்பிகள் எல்லாம் காணவே காணும், உடனே இவர் கஷ்டமா போயிடுறது யுதிஷ்டிரருக்கு, என்ன அநியாயமா இருக்கே, என் தம்பிகள்லாம் எங்க இருக்கா, அங்க போகணும்னு ஆசைப்படுறியா, வா அங்க ஐஷன் போறேன் அப்படின்னு ஐஷன் போறா.
போற வழியெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. ஒரே துர்க்கந்தம், கெட்ட வாசனை. அப்புறம் எங்க பார்த்தாலும் சத பிண்டங்கள், அது இது இது அதுவும் கண்ணாமணான்றது. அங்க இங்கதான் அர்ஜுனன், பீமன், நகுலன், சகதேவன், திரௌபதி எல்லாரும் இங்கதான் பார்க்கிற அப்படின்னு அப்படியா கேக்குற கூப்பிடுற. அர்ஜுனா எங்க இருக்கேன்னு ஏதோ ஒரு இதெல்லாம் இருக்கு கண்ணாமணான்னு அங்கேருந்து குரல் வருது. இதெல்லாம் கேட்ட உடனே இவர் சொல்லுறார், எனக்கு அங்கெல்லாம் வர பிடிக்கல, எனக்கு புறாம எல்லாம் இல்லை, என் தம்பிகள் தான் என்னோட இருந்து எல்லாரும் என்னை காப்பாத்தியவா, அவன் எங்க இருக்காலும் அங்கேயே நான் இருக்கேன், இதுதான் என்னுடைய தர்மம், நான் வரமாட்டேன் அப்படின்னு இங்கேயும் உட்காந்துடும் உட்காந்து விடுறாரு. இங்கேயே உட்காந்து உட்காந்து விடுறாரு. அதனால என்னாச்சு இப்போ நகரத்திலேயே இருந்து விடுறேன்னு அவர். காரணம், துரியோதனன் பாப்பி, பாப்பியா இருந்தாலும் உனக்கு சுகம் கிடைச்சு கொடுத்தே, எங்க தம்பிகள்லாம் அப்படிப்பட்டவாளாச்சு அப்படின்னா அது இல்லை, அவனும் ராஜாவா இருந்தவன், அவனும் ஏதோ சில புண்ணியம் பண்ணிருக்கான், அந்த புண்ணிய பலன் எல்லாம் முதல்ல பலன் கொடுத்துரும், அதுக்கப்புறம் நரகங்கள்லாம் கிடைக்கும் கஷ்டம். ஆனால் நிறைய புண்ணியம் பண்ணவாளுக்கு பாப பலன் முதல்ல பலத்தை கொடுத்துரும், அதுதான் கஷ்டம். கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு சுகத்தை அனுபவிக்கலாம், சுகத்தை அனுபவிச்சுட்டு கஷ்டம் அனுபவிக்கிறது ரொம்ப சிரமம். ஏழையா இருந்தவன் நாங்களாம் ஆகிறதுக்கே எல்லாம் ஒண்ணு காலத்துல, இன்னைக்கு நன்னா இருக்கும் நாங்க, அன்னைக்கு சாப்பிட கிடைக்கல கிடைச்சதெல்லாம் இப்போ சாப்பிட்டுணும், இன்னைக்கு எல்லாம் சாப்பிட கிடைக்கிறது, ஆனா சாப்பிடக்கூடாதுன்றான் டாக்டர், போட முடியல அப்படின்னு சுகர் அதெல்லாம் இருக்கு அப்படின்றதுனால. ஆனா பாருங்கோ, கஷ்டத்திலிருந்து சுகத்துக்கு வரைச்சு ஆனந்தமா இருக்கு, சுகத்திலிருந்து கஷ்டத்துக்கு போச்சு தாழ முடியாது. அதனால நரகப்பிராப்தின்றதுக்கு வேண்டி, ஏன்னா யாரு பிறந்தாலும் நரகத்தை பார்த்துடணுமா, எவ்வளவு புண்ணியம் பண்ணாலும் கஷ்டத்தை பார்த்தாதான் சுகத்தினுடைய அருமை தெரியும். இது மகாபாரத சொல்றா, ரோகண பருவால வரது. அத மாதிரியாக பாபமே பண்ணினவன் அவனுக்கு நரகாவாப்திங்கிறது அவசியம் கிடைச்சிடும், அவனுக்கு சொர்க்கப்பிராப்திங்கிறது கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்கவே கிடைக்காது. நாவல் பாகம் பெரிய சுவாமி சொல்லிப்பேரும் ஸ்லோகம் ஒண்ணு உண்டு, கலியுகத்துல எப்படி இருக்கும்னாக்கா, பாபி சிராயுகு சுகிருதி கதாயுகுன்னு இருக்கும். பாபம் பண்ணவன் நீண்ட நாள் இருப்பான் இந்த லோகத்துல, சுகிருதி புண்ணியம் பண்ணவன் பொத்துன்னு போயிடுவான், சுகிருதி கதாயுகு ஆயுசு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாவல் பாம் பிரீத் சுவாமி காஞ்சிபுரத்தில் எழுந்த அந்த மகான் சாத்தேரம், பாபி சிராயுகு சுகிருதி கதாயுகு சின்னவாடெல்லாம் போயிட்டா நான் பாபி, அதனாலதான் இந்த லோகத்துல நான் உட்காந்துருக்கேன் ஆள வந்தார் மாதிரி. எப்படி ஒரு நைச்சான சொன்னான் பாருங்கோ, எப்படி ஒரு நைச்சான சொன்னானும், அவர் சுத்தாத்மா. அதாவது ரெண்டு விதமா பார்க்கணும், பொதுவாக ஒரு மனுஷால நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம் பாருங்கோ, ஸ்தோத்திரம் பண்றது நான் எங்க சுவாமியை ஸ்தோத்திரம் பண்றது பெரிய விஷயம் இல்லை, அவாவா அவன் ஆச்சாரியோட ஸ்தோத்திரம் தான் பண்ணுவா, அதனால பெரிய விஷயமே கிடையாது. ஆனா இதர மதஸ்தால், இதர மதஸ்தால் நம்ம ஆச்சாரியரை ஸ்தோத்திரம் பண்ணான்னு வச்சுக்கோங்கோ, அது எவ்வளவு பெரிய விஷயம், இது பிரசங்காத்து நல்ல விஷயம், அது கூட தெரிஞ்சுக்கணும். மேல்பாகம் சுவாமின்னு மதுராந்தகத்துல எழுந்துள்ளிருந்தார், யுஜ பண்டிதர், அகோவில மடத்துக்கு அவர் தான் ஆஸ்தான பண்டிதராக எழுந்துள்ளிருந்தவர், அவர் தான் வெள்ளிவன விஷயங்களுக்கு தனி எழுதினவர், இவரெல்லாம் ஒன்னா காலக்ஷேபம் பண்ணதான் இந்தியமோட விஷயங்கள் தர்ம பிராமணிகராக எழுந்துள்ளிருந்தார். அந்த சுவாமி உபன்யாசம் பண்ணார் காஞ்சிபுரத்துல, என்னன்னா நம்ம தேசிகனை தேசிகன் தன்னைக்கு திருமணத்தன்னைக்கு புரட்டாசிரமத்தன்னைக்கு இந்த நூத்துக்கால் மண்டபம் இருக்கு, அது ஏதோ புஸ்தகம் வெளியிட்டா, அப்போ அந்த சுவாமி சாச்சர் வந்து நாமம் நம்ம தேசிகனை கொண்டாடுறது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இதர மதஸ்தால் சமகாலீனால் இதர மதஸ்தால் இதர சம்பிரதாயத்தார் அவ கொண்டாடுறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு சாதிச்சார் சுவாமி. என்னன்னா வந்து தேசிகன சமகாலீன வித்யாரண்யர், அவர் தான் இந்த கிருஷ்ண இது விஜயநகர சாம்ராஜ்யத்துல ஒரு பணம் வாங்கி தர சொன்னார், அவர் சர்வதரிசன சங்கிரகம் புத்தகம் எழுதியிருக்கார், அதுல நம்ம சித்தாத்திய சித்தாந்தம் ராமானுஜன் சங்கிரகம் பண்றார், அது பண்ணச்ச பிரமாணம் எல்லாம் என்ன தெரியுமா,
சுவாமி தேவியின் தத்துவம் தாக்கலாப சுவாமிகள் தான் நினைக்கிறார். தேவியின் சுவாமிகளை எடுத்து கொண்டாடுறார் அவர். எவ்வளவு பெரிய விஷயம், சமகாலி நாள், சமகாலீனத்துல சமகாலத்துல இருந்தவாள்லாம் ஒருத்தரை கொண்டாடுறது பெரிய விஷயம். இது ஒண்ணு சொன்னார் அந்த சுவாமி. இன்னொன்னு தொட்டையாச்சாரியர், அந்த மகான் வந்து சுவாமி தேசிகனை பத்தி இதுவே எழுதியிருக்கார், வைபவ பிரகாசிக்கா. அவ்வளவு அழகான வைபவ பிரகாசிக்கா, அவரை சததும் இன்னைக்கு அவர் தான் வியாக்கியானம் பண்றார். தொட்டையாச்சாரியர் அவ்வளவு ஒன்னா இருக்கும், அற்புதமான வியாக்கியானம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சுவாமி எழுதியிருக்கார். என்ன சார் சுவாமி சாச்சியார், அதுல ஒவ்வொரு வாதத்திலையும் வியாக்கியானம் ஆரம்பிக்கிறது தேசியனை பத்தி ஒரு ஸ்லோகம் எழுதினார். அத வந்து பப்ளிஷ் பண்ணவா புஸ்தகமா போட்டது யாருன்னு நம்மளவா போடல, இவர சம்பிரதாயத்தார் போட்டா. அவ என்ன பண்ணிட்டானாக்கா அந்த ஸ்லோகங்கள்லாம் எடுத்து போட்டா. என்ன சுவாமி சாட்சி விஷயம், நாம வாழ்ச்சோடைய பார்த்திருக்கோம்பா அந்த ஸ்லோகங்கள்லாம் இருந்தது பாது. அந்த ஸ்லோகத்தெல்லாம் விட்டு தேசியின் விஷயமா தொட்டையாச்சார பண்ண ஸ்லோகங்கள், அது சண்டமாரதன் சுவாமின்னு சண்டமாரதன் எழுதினார். அந்த மகான் வந்து அது மாதிரிலாம் எழுந்தார். அதை அத்தனையும் தள்ளிவிட்டு வெறும் இதை வியாக்கியானத்தை மட்டும் போட்டுட்டார். அவர் அப்படி கொண்டாடுறது தேசிக்கினேன் வைபவப்படாது எல்லாம். மூணாவது அப்பைய தீட்சிதர், அவர் கொண்டாடினார். அப்பைய தீட்சிதர் அப்படி கொண்டாடினார் தேசிக்கினேன் வந்து யாதாவது வியாக்கியானம், அதுக்கு அப்பைய தீட்சிதர் பண்ணிருக்க. அதுல ஒன்பதாவது ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. அந்த ஸ்லோகம் வந்து கிரீடா தூளிகையா ஸ்வஸ்மின் கிரியா ரூஷிதையா ஸ்வயம் ஏகோ விஸ்வமிதம் சித்திரம் விபுஸ்ரீமான் அஜி ஜனத்து அப்படின்னு ஸ்லோகம். கிரீடா தூளிகையா, அது ஒண்ணு இல்லை, ஏற்கனவே சொல்லிருப்பேன். வந்து தன்னையே தானே தன்னிடத்திலேயே விளையாட்டுங்கிற பிரஷா கிருப்பை தயைங்கிற ஒரு மைய இங்கு, அதை எடுத்துட்டு தயாகிற இங்குல மை, அந்த மையில இந்த கிரீடை விளையாட்டுங்கிற ஒரு பிரஷ் தூரிகைன்றாத, எனக்கு தமிழ்ல சொல்ல தெரியல, இங்கிலீஷ்ல பிரஷ்ன்ற பாருங்க அது. அதுல தன்னிடத்திலேயே தானே, அதனால நிமித்த காரணம் உபாதான காரணம், அதுக்கு தயையும் கூட இது பண்றது சகிக்கிறது, அந்த மாதிரி விளையாட்டும் அவனுக்கு இருக்கு, விளையாடும் விளையாடுகிறான். ஏகா விபுஹு ஸ்ரீமான், ஏகா ஒருத்தன், அவன் எப்படிப்பட்டவன், விபுஹு விபு பந்திருக்கிறவன், ஸ்ரீமான் பிராட்டியோட கூடின விபு, பிராட்டியும் விபு இவனும் விபுன்னு அர்த்தம். ஸ்ரீமான் சித்திரம் விஸ்வம், ஆச்சரியகரமா இருக்குது, பலவித பேதங்கள், ஒத்தன் பணக்காரன் ஒத்தன் ஏழை, ஒத்தன் பண்டிதன் ஒத்தன் பாமரன், அதே மாதிரி ஒத்தன் ராஜா ஒத்தன் சேவகன், அது மாதிரி ஒருத்தன் எப்படி எல்லாம் பேதங்கள் இருக்கு, அது மாதிரி மிருகங்கள்ல எத்தனை பேதங்கள், எல்லாத்தையும் வச்சு ஏகோவிசம் சித்திரம் இவ் ஸ்ரீமான் அஜீஜனத்து சிருஷ்டிச்சார். கம்பீரமான ஸ்லோகம், அற்புதமான ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்துக்கு அற்புதமாக வியாக்கியானம் பண்ணிட்டார் அப்பைய தீட்சிதர். பண்ணிட்டு சொல்றார், இத்தம் விசித்தியா சர்வத்தை பாவா சர்வ சந்தி பதே பதே கவிதாக்கிய சிம்மசிய காவியேஷும் லலிதேஷுபி, இப்படியாகவே நீங்கள தெரிஞ்சுக்கோங்கோ, என்னால பண்ண முடியாது, ஏன்னா இது கவிதாக்கிய சிம்மம், இது அவருடைய காவியங்கள்ல லலிதமான காவியமா இருந்தா கூட பாவா சந்தி பதே பதே அங்கங்க ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய கூடமான அர்த்தங்கள்லாம் இருக்கு, நீங்களே பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சுலோகத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்றாரு அவர். அந்த மாதிரி இதை சொன்னார் மேற்பாக சுவாமி. எப்படி ஒரு அத்வைதி, பிற்காலத்துல வந்த அத்வைதி அப்பைய தீட்சிதர் எப்படிப்பட்டவர்னாக்கா சைவ பட்சபாதி, வைஷ்ணவ பட்சபாதி கிடையாது, அதாவது அவளுக்கு விஷ்ணுவும் ஒண்ணுதான் சிவனும் ஒண்ணுதான் அத்வைதிகளுக்கு, ஆனாலும் சிவன் கோயிலுக்கு ஒண்ணுதான் அவர் போவார், விஷ்ணு கோயிலுக்கு போக மாட்டார் அவர், அப்படி ஒரு துவேஷம் கண்டாக்கா. அப்படிப்பட்டவர் சுவாமி தேசியின் யாதாவது வியாக்கியானம் பண்றார், ஏன்னா அந்த ராஜா பலவாறு சொல்லி இதை வியாக்கியானம் பண்ணுட்டானா தஞ்சாவூர் ராஜா, அதனால அவர் பண்றேன் காலத்துல வந்தவர்.
அப்படிப்பட்டவர் தேசிகனை கொண்டாடுறவர். இந்த மாதிரி தன்காலத்துல பிற்காலத்துல வந்த இதர சம்பிரதாயத்தார், அது மாதிரி பிற்காலத்துல வந்த இதர மதத்துக்காரா அத்வைதிகள் இவாள்லாம் கொண்டாடுறதுன்னு சொல்ற மேற்பாக்கன் சுவாமி. அந்த மாதிரி நம்ம சுவாமிய பெரிய சுவாமி இந்த மாதிரி இருந்த சொல்லுவார், பாபி சிராயுஹோ நாம் பாபி பரமசுத்தாத்மா. அவரை பத்தி சங்கராச்சாரிய கூட்டம் பெரியவர் சந்திரசேகரேந்திர சரி எங்க இதுக்கு ஐஷன் வந்து சங்கரவடத்துக்கு வர அவரை நான் சம்மானம் பண்ணணும், போய் கூட்டினு வாங்கோ கூட்டினு வாங்கோ அப்படின்னு நேரம். அதுக்கு போய் கூப்பிட்டாலாம், சுவாமியை பார்த்து கூப்பிட்டாலாம், இந்த மாதிரி எழுந்துள்ளணும் வந்து உங்களுக்கு விருது கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். அதுக்கு சுவாமி கேட்டாராம், எனக்கு விருது தரணும்னு எனக்கு ஒரே ஒரு விருது தான் வேணும், ஆனா உங்க பிரிவாக தர முடியுமான்னு கேளுங்க, கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன், என்ன வருது சொல்லுங்கன்னாலும் பரம பாகவத ஸ்ரீவைஷ்ணவ தாசன் எனக்கு விருது வேணும், அந்த விருது அவ தருவாளான். இதுக்கு என்ன பதில், யாரால கொடுக்க முடியாத ஸ்ரீவைஷ்ணவால் கொடுக்கறதுக்கே நம்ம யோகியதை இல்லை, ஏன்னா நம்மளே எப்படி இருக்குமோ தெரியாது, அவ்வளவு சைவபக்ஷபாதி கோயிலாம் வருவார், ஆனாலும் கூட சைவபக்ஷபாதி அவர். அதனால அவர் வந்து என்ன பண்ணாருனாக்கா தரமுடியுமா தெரியாது, ஆனா அவர் கொண்டாடினார் சுவாமியை பற்றி. அனங்கராச்சாரியர் அவ்வளவு மகிமை இந்த சுவாமியை இருந்தாக்கா, அந்த மாதிரி அவர்கள் கொண்டாடின மகான் அதை பத்தி சொல்லிக்கிறார், பாப்பி சிராயு கதாயுகு அப்படின்னு சொல்லிப்பார். பாப்பி எனக்கு வந்து இந்த மாதிரி இதுதான் எனக்கு வரும், இந்த லோகத்தை இந்த ஆயுதோடு நான் உட்காந்துவோம் 88 நட்சத்திரமா இருந்த சுவாமி தேவி சுமங்கலியா பரமபுரிச்சார், அதன் பிறகு சுவாமி பரமபுரிச்சார். அது மாதிரியாக இதெல்லாம் எதுக்கு, நம்மளாம் சுத்தமா இருந்தா கூட நைச்சான சொந்தம் இருக்கணும், தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ தப்பு பண்ணிடுவோம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஐயோ நான் பாபி பாபின்னா நம்ம சொல்லணும், ஆள வந்தாரதையே சாய்த்தார் எந்திரமான கர்ஜித்திர அப்படி சொல்ற சுவாமி தேசிகன் எத்தனையோ இடங்கள்ல தன்னை பத்தி அப்படி சாய்ச்சிக்கிறார். அதனால நம்ம மகான்கள் பெரியவா எத்தனை பேருமே எல்லாரும் தன்னை வசதியாக சொல்லிக்க மாட்டார், அதனாலதான் அடியேன் தாசன் அடியேன் தாசன் அப்படின்றோம். அடியேன்னு சொல்லிக்கிறதே நம்ம சுருக்கமா போயிடுச்சு, அது ஸ்திரீகளுக்கும் சரி புருஷாளுக்கும் சரி எல்லாருக்குமே. இன்னொன்னு நாங்களே அதை அன்னைக்கு அர்த்தம் சொல்லிட்டு புருஷன் எல்லாம் உத்தரகத்தில் பார்த்தா சேவிக்கிறா கை கூப்பிக்கிறா, ஆனா ஸ்திரீகள் எல்லாம் கை கூப்ப மாட்டேன்றா, ஒரு பொம்னாட்டி பார்த்தா இன்னொரு பொண்ணு கை கூப்பிடாதோ, ஒத்தரோட கை கூப்பிடுறதுல நான் பார்த்துட்டேன், அத்தனை புருஷாலும் கை கூப்பிடா ஒத்தருக்கு ஒத்தர் புருஷால் எல்லாம். அதே ஸ்திரீகள் எல்லாம் அவளும் வைஷ்ணவாள் தானே, நாங்கெல்லாம் வைஷ்ணவாள் நம்ம புள்ளிங்கம், அவள்லாம் ஸ்திரீகள் வைஷ்ணவி, அவள்லாம் கை கூப்பிக்கலாமே, யாரும் கை கூப்பிடுறது கிடையாது, யாரும் கையை கூப்ப மாட்டா, எனக்கு கை கூப்பணும், யாரா இருந்தாலும் கை கூப்பிங்கோ. அதே மாதிரி நம்ம பிள்ளையந்தா சேர்க்கும், அருள் தருமாறன தேசிகனே எங்கள் தூக்கு தேவை வரி கவிதாக்கே சிங்கமே வாதியர் வாழ்வெடுத்தாய், அதுக்கப்புறம் இருகையும் கூப்பி இறக்கும் அப்படின்னு சொல்லணும். அப்ப சொல்லச்ச சேவிக்கிறவன் நிற்கபடி கோயில்லாம் சேவிக்கிறாளோ இல்லையோ, நான் பார்த்துட்டேன் யாருமே அவர் சொல்லி கை கூப்ப மாட்டேன்றா, கையை கூப்பி அவரே சொல்ற குமார வர தேசிகன் ஏவையும் கூப்பியிருக்கும் இவ் விண்ணப்பம் என்று கேளாய், இன்றையும் கூப்பிண்டு உங்ககிட்ட விண்ணப்பிக்கிறோம், உருவமனக்கருளாய் எனக்கு சத்தையே நீ தான் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பிரார்த்திக்கிறோம், அவர் ரெண்டு கையும் கூப்பின்னு தான் சொல்லணும். அதே மாதிரியாக ஸ்திரீகளோ புருஷாலோ பரஸ்பரம் கையை கூப்புங்கோ, எவ்வளவு அழகான விஷயம் அது, கையை கூப்பிட்டாக்க நாராயண அஸ்திரம் மாதிரி எல்லாம் மயங்கி போயிடும், கை கூப்பிட்டாக்கா எவ்வளவு கோபிஷ்டாரா இருந்தாலும் சரி கையை கூப்பிடுங்கோ, அது மாதிரி க்ஷமஸ்வான்னு சொல்லிடுங்கோ அல்லது சேவிச்சிடுங்கோ, என்ன எழுத போறது மொத்தனுடைய திருவுள்ளம் அப்படியே கோபத்தோடு இருந்த திருவுள்ளம் திருவுள்ள கலக்கம் அது மாறி அவன் சுப்பசன்னா மாறிடுவான். அதனால இது கிரமம், இதுதான் நம்ம பெரியவா நடத்தின்றா, இதான் நிச்சயான சந்தானம். இந்த நிச்சயான சந்தானம்ன்றது நமக்கு முக்கியம், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருமே இதை நிச்சயம் தான் பண்ணிக்கிறார். அதனால நம்ம எவ்வளவோ புண்ணியம் பண்றோம் பண்ணிட்டு இருக்கோம், நிச்சயமா புண்ணியம் பண்றோம், அந்த மாதிரி பாபங்களும் நடக்கிறது எல்லாத்துக்கும். நிச்சயப்படி ஆராதனை பண்ற சமயத்துல ஞாசதசனம் சொல்லுங்கோ, கடைசியில் அந்த ஒரு ஸ்லோகம் அகிருத்தியானாஞ்சகரணம் கிருத்தியானாமர்ஜனிச்சமே அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ, அதை சேவிச்சுட்டு பண்ணினோம்னாக்க நம்ம பாபங்கள்லாம் போயிடும். அதனால இந்த மாதிரி பாபங்கள் எல்லாம் பண்ணினாக்கா
சந்திர பிராப்தின்றது எப்படி வரும்? வரவே வராது. வரவே பாபங்கள்லாம் பண்ணா வரவே வராது. அது மட்டும் இல்ல, நம்ம நரகாவாஸ்தி, நரகாவாஸ்தியில இத்தனை நாள் இருக்கணும், இத்தனை நாள் இருக்கணும், இத்தனை நாள் அந்த அந்த நரக வேதனை அடைஞ்சோம்னு வச்சுக்கோங்கோ, திருப்பி அந்த இடத்துல ஒரு நமக்கு இறப்பு இருக்குமோ இல்லையோ, நரகத்துல பிறக்கிறோம், நரகத்துல பிறந்து நம்ம வந்து இது பண்ணிடணும்னாக்க என்ன ஆகும், நரகத்துல பிறக்கிறோம் அதுலயும் நமக்கு ஒரு இறப்பு இருக்குமோ இல்லையோ, ஜாத சீக்கிரமூர்த்தி ஹோத்திரவன் ஜென்ம மதத்திட்ட, அதனால அங்கேயும் அது மாதிரி இருக்குமோ இல்லையோ. உடனே உடனே என்ன பண்ணிடுவான், இவன் திருப்பி அந்த அங்கேயே ரொம்ப அருவருக்கத்தக்க ஜுகுப்சிதமான இதுதான் அவனுக்கு கிடைச்சிருக்கு, பிறப்பு நரகத்துல போய் அனுபவிக்கணும் இதானே. அப்படி அப்படி இருக்கச்ச இத்த காட்டிலும் நீச்சமான குத்சிதமான நீச்சமான பிறப்பை திருப்பி அடைவான், திருப்பி அந்த மாதிரி ஒரு பிறப்பை தான் அடைவான் இவன். அதனால இத மாதிரி ஒருத்தன் வந்து புண்ணியம் பண்ணியிருந்தான்னாக்கா அவனுக்கு சொர்க்கலோகம், அந்த புண்ணிய பலன் முடிஞ்ச உடனே இங்க வந்துடுறான் இந்த லோகத்துக்கு, மத்திய லோகத்துக்கு. அவன் வந்து அதே ஒரு உபாசனம் பண்ணினான்னாக்கா, உபாயத்தை நட்டிச்சான்னாக்கா அவனுக்கு மோட்சம் சிவைகுண்டம், அங்க போய் ஆனந்தமா அனுபவிப்பானவன். பெருமாள் சொல்றாரு, தேவான் தேவ யஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி பகவத்கீதையில, யாரு தேவதைகளை குறிச்சு யாகம் பண்ணாலோ, இந்திரன் ஆதித்யன் சதுர்முகன் அப்படி பண்ணினான்னாக்கா அவளுக்கு அவளுடைய லோகம் கிடைக்கும், அவள் சாமர்த்தியம் சாகித்யம் கிடைக்கும், அவன் முடிச்சு இவாள் முடிப்பிடுவா. அதே மத்பக்தாயாந்தி மாமுட்டி, என்னையே நினைச்சுண்டு எனக்கு பிரீதி உண்டாகணும், சொல்லிச்சு சிவன் நாராயண பிரீத்தர்த்தம் சங்கல்பிச்சுண்டு இவா பெருமாளுக்கு எனக்கு ஆராதனை பண்றதா பண்ணினான்னாக்கா அவ என்னையே அடைஞ்சி ஆனந்தமா அனுபவிப்பாவா அப்படின்னுட்டு வேதாத்தியாயத்துல சங்கிரவ பெருமாள். அதனால இந்த மாதிரி நினைச்சேன், இப்ப புண்ணியாத்மாக்கள் அது மாதிரி முமுட்சுக்கள் இவாளுக்கெல்லாம் கதி சொல்லிட்டோம், பாவிகளுக்கு என்ன கதி அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீச்சமான பிறப்பு தான் கிடைக்கும், அதை தவிர்த்து வேற ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாய்க்கிறேன். சர்வேஷாம் தேக பாதே சதி நியமவதி சந்திரமஸ்பிராப்தி ருக்தாம் தஸ்மாம் பாபோத்தரானாம் நரகதி புரஸ்காரிணி சேதி சென்னம் லோகசம்பூரியதே தைஹி நபர இது கிராம் சங்குச்சே சர்வசப்தாம் தேதஸ்தத்யாதனாந்தே ததைஹ சரசா குச்சிதாம் யாந்தி யோனி சர்வேஷாம் தேக பாத்தே. எல்லாருக்கும் தேகம் விழுந்து இங்கேருந்து கிளம்புறா பாருங்கோ, ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு கிளம்புறா, தேக பாத்திய சுத்தி விட்டுட்டு கிளம்பிச்சே சந்திரமஸ்பிராப்தி நியமவதி உக்தா சர்வே கச்சந்தி சந்திரமசனே சர்வே கச்சந்தி, சந்திரனையே அனைவரும் அடைவார்கள், அங்கே ஏவகாரம் இருக்கு, சந்திரமசனேவ சந்திரனையே சர்வே கச்சந்தி அனைவரும் போய் அடைவார்கள் அப்படின்னு இருக்கு. அதனால நியமவதி அது நியமத்தோட கூறப்பட்டதாயிருக்கு, அதனால தஸ்மாத் அந்த காரணத்தினால பாபோத்தரானாம் பாவி பாபம் பண்ணுவாள், ரொம்ப அதிக பாவம் பண்ணுவான்னு அர்த்தம், பாபோத்தராள் நம்மளாம் முமுட்சுக்கள், நமக்கு புண்ணியன்றதுனால ஒரு கவலையே கிடையாது, நம்ம என்ன பண்றோம் புண்ணியம் பண்றோமோ இல்லையோ பெருமாள் தியானிச்சுட்டு இருக்கோம், உத்தரகிருத்தியம் நம்ம இந்த தேக யாத்திரையும் நமக்கு முக்கியம், அதையும் பார்த்துட்டு பெருமாள் ஆகிறான்னு நாம் இருக்கோம். ஆனால் புண்ணிய கர்மாக்கள் நிறைய பண்ணுவாள் புண்ணியோத்தராள், பாபகர்மாக்கள் பண்ணவாள்னா பாபோத்தராள், உத்தரம்னா அதிகம் நடத்தும் நிறைய பாவம் பண்ணுவா, அவளுக்கெல்லாம் நிறைய கத்தி புரஸ்காரினி சந்திர பிராப்தின்றதே பா சந்திர பிராப்தி நிறைய கதி புரஸ் நிறையம்னா நரகம் நரகத்தை அடைஞ்சிட்டு அதன் பிறகு புரஸ்காரணி அது அதை முதல்ல அடைஞ்சிருந்தா அதன் பிறகு சந்திரன ரைவாவா இது சேர் அப்படின்னு நீ சொன்னையானாக்க அது கிடையாது, அந்த மாதிரி சந்திரனை அடையவே மாட்டாள். ஏன் தெரியுமோ லோகசம் பூரியதே தைஹி லோக ந தைஹி
சம்பூரியதே, இந்த சந்திரலோகமானது சொர்க்கலோகமானது தைஹி, இந்த பாபிகள்னால பாபோத்திரால ந சம்பூரியதே, பூர்த்தி பண்ணப்படுவதில்லை. இதுகிறா அது அந்த வாக்கியமா இருக்கு. அந்த வாக்கியத்தில் அர்த்தம் சொல்ல வேண்டாமா? அதனால சர்வே கச்சந்தி சந்திரமதனே சர்வே கச்சந்தின்னு ஒரு வாக்கியம், அது மாதிரி லோக அனசம்பூரியதேன்னு இன்னொரு வாக்கியம், ரெண்டுத்தையும் சமன்வயப்படுத்துங்கோ. அப்ப சமன்வயப்படுத்தினாக்கா இந்த லோக சம்பூர்தேனாக்கா அந்த சந்திரலோகம் சொர்க்கலோகமானது இந்த பாபிகளினால நிறையப்படுறதே இல்லை, நிரப்பப்படுறதே இல்லை, அவள்லாம் அங்க போறதே கிடையாது, புண்ணியாத்மாக்கள் வேண்டிதான் அங்க போவா. அப்புறம் இது கிரா, கிரா அந்த சப்தத்தினால சர்வசப்தத்துக்கு சங்குச்சேது சர்வசப்தா, சர்வசப்தா சங்குச்சே சங்கோஜம் பண்ணிடணும். சர்வசப்தத்துக்கு அர்த்தம் என்ன ஆகும்? சங்கோஜம் பண்ணிடணும். யாரு புண்ணியாத்மாக்களோ அந்த புண்ணியாத்மாக்கள் அனைத்து பேரும், அனைத்து புண்ணியாத்மாக்களும் அங்க போய் சேர்ந்துருவா. எல்லாரும் போய் சேரது கிடையாது, அனைத்து புண்ணியாத்மாக்களும் அங்க போய் சேருவா அப்படின்னு தான். பாவிகளும் போயிடுவா, புண்ணியாத்மாக்களும் போயிடுவா. அப்போ இந்த முமுட்சுக்கள் இருக்கா பாருங்க, முக்தாள், அவ கூட சொர்க்கலோகத்துக்கு போகணும்னு ஆயிடும். அது சொல்லக்கூடாது, ஏன்னா அவ சொர்க்கமே வேணாமே. அவர்கள்லாம் எல்லாமே இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய படங்கள், சொர்க்கலோகத்தில் இருக்கிற படங்கள் எல்லாமே கீழே தள்ளிவிட்டோம் நாமும், நமக்கு அது தேவையில்லை. பச்சனா மனபோல்மேனி பவளவாய்க்க மனச்செங்கன் அச்சுதா அவரது ஆயுதம் குழந்தை என்னும் இச்சு வைத்தவரையான் போய் இந்திர லோகம் மாளும் அச்சு வைத்தரணும் வேண்டேன் அரங்கமானவர்களானே. இது ரங்கநாதனை வந்து சேவிச்சதுனால ரங்கநாதனை சேர்க்கிறது எனக்கு போதும், இந்திரலோக நாடு என வேண்டான்னு தேர்வர். சுவாமி தேசி என்ன சொன்னார்? நிரந்தரம் நிர்விசதோஸ்பதீயம் அஸ்பட்ட சிந்தா பதம் ஆதிரூபியம் சத்தியம் சதே வாரண செய்தனாத வைகுண்டவா சேவனமே அபிலாஷா. தேவப்பிரமலை பார்த்து சொல்றார் சுவாமி, எனக்கு வந்து உன்னுடைய அனுபூதி இருக்கு, எனக்கு கிடைச்சிருக்குது. தேவப்பிரமா என்ன காம்பீரம்? அவருடைய காம்பீரியமோ அவர் நிக்கிற நிக்கிறதும் திருக்குழந்தைய ஆண்டவன் சாய்ப்பர் தேவப்பெருமாள் நிக்க நிக்கிற மாதிரி எங்க அமுதனுக்கு நிக்க தெரியலையே, திருக்குழந்தை அமுதனுக்கு நிக்க தெரியலையேன்னு அவர் கஷ்டப்பட்டு போறான். ஓன்னி அஸ்திரம் வந்தது பார்த்தேன் இல்லையா, அமுதனுக்கு நிக்க தெரியலையேன்னுட்டு அஸ்திரம் தான். தேவப்பெருமாள் அகமையோ பரம் தத்துவம்னுட்டு கம்பீரமா நின்று காமிக்கிறார், நான் பரதத்துவன்றது, ஏன்னா அது வயதான கிழவர் பரதத்துவம். அமுதனும் குழந்தை, குழந்தைக்கு போய் கம்பீரமா நிக்க தெரியுமா? குழந்தைக்கு மனதையா தான் நிக்க தெரியும், குழந்தை நிக்கிறது தான் அழகு, அது ஒரு அழகு. கம்பீரமா நிக்கிறது எல்லாருமே நிற்கும் அப்பா, ஆனால் ஒரு குழந்தை நிக்கிறதே அது அழகு. அமுதனை சேவிச்சவாளுக்கு தான் தெரியும், ஒரு சின்ன குழந்தை மாதிரி கண்ணை தூக்கிட்டு வரணும். அதே மாதிரி கோமலவள்ளி தாயாரும் குழந்தை திருமுகம் அனுபவிச்சு அனுபவிச்சு சேவிக்கணும். அந்த கோமலவள்ளி தாயாரையும் அமுதனையும் அவ்வளவு அழகா இருப்பார் ரெண்டு பேரும். அதே மாதிரி நீங்க எல்லாம் அந்த தெற்க போய் சோழ மண்டலத்துல போய் சேவிச்சு பாருங்க, ஒவ்வொரு பெருமாளும் எவ்வளவு அழகா இருப்பாரு. உற்சவங்கள்லாம் சேவிக்கணும்னா காஞ்சிபுரம் பக்கம் வரணும், பெருமாளை சேவிக்கணும்னா அந்த பக்கம் போகும், அவ்வளவு அழகா இருக்கும் பெருமாள் திருமுகம், இவ்வளவு கம்பீரம். அதனால அவர் குழந்தை, அதனால நிக்க முடியுமா? அதை நிக்க முடியாது, நிக்கவே முடியாதது. அந்த மாதிரி எதுக்கு சொல்றது? இவர் சொல்ற தேசிகன், எனக்கு இப்படிப்பட்ட உன்னுடைய அழக சேவிச்சவன், உன் காம்பீரியத்தை சேவிச்சவன், உன்னுடைய ரூபத்தெல்லாம் அப்படி எப்படி அனுபவிச்சுட்டேன், சத்தியம் சபே நிஜமாவே சபிக்க சபதம் பண்றேன். என்ன தெரியுமோ, வைகுண்ட வாசியப்ப நம்ம விளாஷா, எனக்கு வைகுண்டவாசம் கூட எனக்கு வேண்டாம், நான் இங்க இருந்துட்டாலே போறோம். என்ன தேவைப்படுமா என்ன வைகுண்டவாசம் வேணாமண்ணா, சேஷா யுஷிப்பு சேடு தம்பதியா தீக்ஷாம தீக்ஷாம என்ற சுவாமி. அதனால அது வேணாம்னு அர்த்தம் இல்லை, அவ்வளவு தூரம் தேவைப்படுமாள்கிட்ட ஈடுபாடு, அந்த உற்சவத்துல ஈடுபாடு, பெருமாளுடைய கோஷ்டியில ஈடுபாடு. தொண்ட மண்டல வேதி வாழவே தூய தன்மதி வல்லவர வாழவேன்னு சாக்கிறது சுவாமி. அது இந்த தொண்ட மண்டல வேதியர்கள் அவ்வளவு விசேஷமா, என்னவா எல்லாரும் தேவப்பெருமாள் கோதனமே அத்தியனம் பண்ணவா, அது பிரபந்தமாகட்டும் வேதமாகட்டும். நீங்க காஞ்சிபுரத்து தீர பாருங்கோ, எந்த கோயிலையும் பிரம்மோத்சவம் கிடையாது, இப்பெல்லாம் எதுவும் பண்ணிட்டு இருக்கா? மத்தபடி எத்தனை கிராமங்கள் இருக்கு, எந்த கிராமங்கள்லயும் பிரம்மோத்சவம்ன்றது கிடையாது. ஏன்னா அவ அத்தனை பேருமே அவ ஊர்ல இருப்பா, பிரம்மோத்சவம் தேவ பெருமாள் நடந்தது என்ன இங்க ஓடி வந்துருவா எல்லாரும்,
சுத்தமானதை எங்கே பண்ணணும்ட்டு அந்த மாதிரி ஒரு ஈடுபாடு. அதனால இந்த சொர்க்கலோகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முமுக்ஷுவுக்கு தேவையில்லை. அதனால புண்ணியாத்மாக்கள் தான் அங்க போவா, பாவிகளுக்கோ அது கிடையவே கிடையாது. அதனால தே சர்வசப்தத்தை என்ன பண்ணணும்னாக்கா முமுக்ஷுக்களை தள்ளிடணும், முக்தாவை தள்ளிடணும், பாவிகளை தள்ளிடணும், புண்ணியாத்மாக்கள் ஒண்டிதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறார். புண்ணியாத்மாக்கள் என்ன அர்த்தம், புண்ணிய கர்மாக்களை அனுப்பிச்சவா அப்படின்னு அர்த்தம். அதே வந்து ஒண்ணு, அதனாலத்தே அவர்கள் யாரு, பாவிகள். அதக அவளுக்கு சொர்க்கலோக பிராப்தி எல்லாம் கிடையாது, சந்திர பிராப்தி கிடையாது. அதக தத் யாசனாந்தே, நரகத்தினுடைய யாசனை வேதனை முடிஞ்சிருச்சுனாக்கா தத இக அதிலிருந்து இக சகசா உடனேயே, உடனேயே. நேத்தி ஒரு மாமி கேள்வி கேட்டானே, நரகத்தை அடைஞ்சுட்டாருக்கு அவருக்கு பஞ்சமாவதி கிடையாது, எங்கேயும் போக மாட்டா அப்படின்னாலே எப்படி அவ பிறக்கிறா, எப்படி கிரமம். இப்போ இந்த பஞ்சமாவதி இல்லாம நம்ம பஞ்சாக்னி வித்தியில சொல்ற மாதிரி அது எப்ப இவன் பிறப்பான்னு யாருக்கும் தெரியாது, எப்ப பிறப்பான்னு யாருக்கும் தெரியாது. ஏன் அப்படின்னாக்கா இது நாளாகலாம், ஏன்னா இவன் எங்கேயும் சொர்க்கலோகம், அதுக்கப்புறம் அங்கேயிருந்து மழையா பிறக்கணும், மழையா வந்து மழையில ஒட்டி நிறுவான், தானியங்களை ஒட்டி நிறுவான், புருஷன் சாப்பிடுறான். புருஷன் சாப்பிட்டான்னா அவன் சாப்பிடுறது அத்தனையுமே ரேதஸா மாறுவான், அல்லது இவன் வந்து ஸ்திரீ கிட்ட போய் தன்னுடைய ரேதஸ்தம் சேர்க்கிறான், அப்ப சேர்க்கிற அத்தனையுமே எவ்வளவு ரேதஸ்தேத்தாலும் அத்தனையுமே குழந்தையா மாறாது. அதனால எந்த குணையத்தை எப்படி வருவான்னு தெரியாது, அதனால அதுல விளம்பம் இருக்கலாம். அதனால பஞ்சாக்கிரத்தியை அனுகுணமாக பார்த்தோம்னாக்கா இந்த அஞ்சு ஆகுதி, அஞ்சு ஆகுதிகள், அந்த அஞ்சு ஆகுதிகள்லேயும் அடுபட்டு ஒவ்வொன்றா படிப்படியா வந்து கடைசியில் அவன் பிறக்கணும். அதனால அதுல விளம்பங்கள்லாம் இருக்கும், உடனேன்றது கிடையாது. ஆனால் இங்க பாருங்க, சகசா குஸ்திதாம் யாந்தி யோனி, சுவாமி சாய்க்கிறார் உடனே, சகசான உடனே நடக்கும், உடனேயே அடைஞ்சிருவாவா, உடனேயே அவன் வந்து அங்க போய் சேர்ந்துருவா, பிறந்துருவாது பூமியில. இந்த பூமியிலேயே அந்த பஞ்சம், அதாவது உத்தம சுவாமி சாய்க்கிறார், இந்த பூமியில நாமெல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னாக்கா அஞ்சா அஞ்சு விதமான ஆகுதிகள் அதெல்லாம் எதிர்பார்த்துதான் நம்ம எல்லாம் பிறந்திருப்போம். ஆனா இவாள்லாம் அப்படி இல்லையா, அந்த நரகயாதனை அனுபவிச்சுட்டோ திருப்பி நீச்சமான பிறவி. இதுல நரகம்னாக்க ரெண்டு விதமா சொல்றது, சொர்க்கலோகத்தை பத்தி கீதா பாஷ தாத்தியில கீதா பாஷத்தில் சுவாமி சாய்க்கிறார் சொல்லும் பொழுது, சொர்க்கம் அப்படின்னா என்ன அர்த்தம், சொர்க்கம்னா என்ன அர்த்தம்னாக்கா சுக சுகானுபூதியே சொர்க்கம் சொல்லலாம், சுகானுபூதியே, துக்கமே அனுபவிக்காம சுகத்தை ஒண்டி ஒருத்தன் அனுபவிச்சுட்டு இருக்கான், காத்தாலை எழுந்துக்கிறான், நல்ல தனிகன் என்ன காத்தாலை எழுந்துக்கிறான், பணத்துக்கு உறவே இல்லை, எழுந்துட்டா அவனுக்கு கஷ்டமே பட வேண்டாம், சந்தோஷமா போய் அவன் தன்னுடைய காரியங்களை பார்க்கிறான், சந்தோஷமா சாப்பிடுறான், சந்தோஷமா தூங்குறான், வஸ்திரம் எல்லாத்துலயும் நிம்மதி இருக்கும் அவனுக்கு, அப்படி அனுபவிக்கிறது கூட சொர்க்கம். இது ஒரு பட்சம். இன்னொன்னு, சொர்க்கம்னா ஒரு தேச விசேஷமே, ஏந்தம் போய் சொர்க்கத்தை அனுபவிக்கிறது, லோகத்தில் போய் அனுபவிக்கிறது. அதே மாதிரி நரகம்ன்றது ரெண்டு விதம், ஏழு விதமான நரகங்கள் சொல்றோம், அங்க அனுபவிப்பா அங்க போய். கூடவே இந்த லோகத்திலேயே கூட சரி, மொத்தம் பிறக்கிறான், பிறந்துட்டான்னாக்க அவனுடைய குஸ்திதமான யோனி, நீஜமான ஒரு ஜென்ம கிடைச்சிருச்சோன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு, அந்த ஜென்மாவை கிடைச்சான்ன அவனுடைய ஜீவனம் முழுக்க எப்படி இருக்கும், நரக யாதனையாக தான் இருக்கும் அது. அதனால அப்படிப்பட்ட ஜென்மாவை இவன் அடைவான், உடனே அடைஞ்சிடுவான், பஞ்சமாவதி இல்லாமலே இவன் அடைஞ்சிடுவான். அதனால இந்த இடத்துல என்ன எடுத்தோம்னாக்க, இவாளுக்கு சந்திர பிராப்தி கிடையாது, இவா திரும்பி இறங்கி வரத்து இந்த மாதிரி சிறியதான் இவன் அடைவா, குச்சிதமான யோனியை தான் இவன் அடைவா, உடனே அடைஞ்சிடுவா அப்படிங்கறதெல்லாம் சுவாமி தேசிகன் சொல்லி, பாவிகளுக்கு சந்திர பிராப்தின்றதே கிடையாது. அதனால என்ன அர்த்தம், நமக்கு புண்ணியங்களையே நமக்கு தேவையில்லை, நம்ம எல்லாம் மோட்சத்தையே விரும்புறவாளா இருக்கலாம். தேசாம் ஞானி நித்திய யுக்தா ஏகபக்தி விசேஷதைங்கிறார். சரி, அதுதான் போகட்டும்,
அதுதான் உற்சாகம் இல்லை என்ன, கேவலம். இந்த மாதிரி புண்ணியாத்மாக்களாவது இருக்கும், புண்ணியாத்மாக்களா இருந்தோம்னாக்கா அதுவாது நல்லது கிடைக்கும், நரகப்பிராப்தின்றது வேண்டவே வேண்டாம், அது கூடவே கூடாது. அதனால அனிட்டாதிகாரியா யாரும் இருக்காது அப்படிங்கிறத சுவாமி வந்து உபதேசிக்கிறார். இங்க சூத்திரகாரன் சொன்னதே, இந்திரமானார் சாய்த்ததே, சுவாமி தேசிகன் அற்புதமாக நமக்கு அனுகிறேன். இப்ப பாருங்க, சர்வேஷாம் தேக பாதே சதி நியமவதி சந்திரமஸ் பிராப்திருக்தாம் தஸ்மாத் பாபோத்தரானாம் நிறைய கதி புரஸ்காரிணி சேதி என்ன லோக சம்பூரியதே தை ந பர இது கிரா சங்குச்சே சர்வசப்த ஏதஸ்தத்யாதனாந்தே கதையக சகசா குசிதாம் யாந்தி யோனிம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.